YouTube நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் வந்து மெது வடை செய்ய போகிறோம். மெது வடை தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் 2 கப் ஊற வைத்த உளுந்து, சிறிதளவு அரிசி, சிறிதளவு தேங்காய் பூ, வெங்காயம், பச்சை மிளகாய் 5, பெருஞ்சீரகம், நெய், கறிவேப்பிலை, உப்பு மற்றும் பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். ரெண்டு கப் உளுந்தினை நன்றாக கழுவி ஊற விடுங்கள். இன்னொரு பாத்திரத்தில் சிறிதளவு அரிசியினை நன்றாக கழுவி ஊற விடுங்கள். நாங்கள் இந்த அரிசி பாய்ப்பதற்கு காரணம் வடை நல்ல மொறுமொறுப்பாக இருப்பதற்கே. ஊறிய உளுந்தினை தண்ணீரை வடித்து மிக்சியில் போட்டு அரையுங்கள். இப்போது ஊற வைத்த அரிசியினையும் மிக்சி ஜாரில் உள்ள உளுந்துடன் சேர்த்து அரையுங்கள். அரைத்த உளுந்து இந்த பதத்தில் இருந்தால் வடை நன்றாக இருக்கும். அரைத்த உளுந்துடன் வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய்ப்பூ, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, உப்பு ஆகியவற்றை சேருங்கள். இவற்றுடன் ஒரு மேசைக்கரண்டி நெய் சேருங்கள். இது மேலதிக சுவையாக இருக்கும். அதன்பின் எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக குழையுங்கள். பின்னர் சிறிதாக மாவை எடுத்து உருட்டி தட்டி எண்ணெயில் போடுங்கள். இவற்றை பொன்னிறமாக பொரிய விடுங்கள். ஒரு பக்கம் பொரிந்ததும் மறுபக்கத்தையும் பிரட்டி பொன்னிறமாக பொரித்தெடுங்கள். பொன்னிறமாக பொரிந்த பின்னர் எண்ணெயை வடித்து எடுங்கள்.
இதோ சுவையான மெதுவடை தயார். சுவைத்து மகிழுங்கள். இந்த வடையினை தேங்காய் சம்பலுடன் சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும். அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.